இப்போ பைக் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பைக் உண்மையிலே யாருது, அதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்களா, ஆர்சி புக் வச்சுருக்காங்களா, அந்த ஆர்சி புக்கினுடைய ஓனர் பேர் இருக்கும், அதில் இதெல்லாம் காமிக்கணும். ஸோ அவங்க வந்து கேட்பவர்கள் ஆதாரத்தோடு நிரூபித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்வேன். இப்போ 128 பேரில் 15 பேர் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்குறாங்க, காம்பன்சேஷன் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அன்றைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் நீங்கள் போலீஸோடு போய் பார்க்குறீங்கன்னாரு. நான் போலீஸோடு தான் போய் பார்க்க முடியும், நான் போய் பார்க்கும்போது யாரோட போய் பார்க்குறது? அப்புறம் நேரடியாக கொடுக்கலாம், தபால் மூலமாக அனுப்பலாம். அதுங்க அதை நீங்கள் அப்படி அனுப்பினா தான் நாங்கள் உங்களை பின்னால் விசாரணைக்கு கூப்பிட முடியும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு நடந்த போராட்டமானது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு 23/1/17 அன்று. அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன என்பதை விசாரிப்பதற்காகத்தான் அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் நியமித்திருக்காங்க. அதில் அடுத்த நடவடிக்கை நாங்கள் பண்ணணும்னு சொன்னால் விசாரணை ஆரம்பிக்கணும். அது விசாரணை ஆரம்பிப்பதற்கு போதுமான வாக்குமூலங்கள் வேணும். அப்போ தான் நான் அவங்களை அழைக்க முடியும். சம்மன்ஸ் கொடுத்து அழைப்பேன். அவங்க சம்மன்ஸ் கொடுத்து அவங்க வரும்போது அவங்க வக்கீல் வச்சு வந்து வாதாடுவாங்க. போலீஸ் சார்பில் வக்கீல் இருப்பாங்க, எங்களுக்கு சார் இருப்பார். ஆக விசாரணை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு தோதுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள், இதில் வந்து தொடர்புடையவர்கள், பாதிக்கப்பட்ட மட்டும் சொல்ல முடியாது. சில பேர் பாருங்கள், இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 17 பேர் போலீஸ் சார்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது போலீஸ் மேலே குறை இல்லை, அவங்கெல்லாம் நல்லதாக பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 17 அவங்களும் பொதுமக்கள் தான். ஸோ இது மாதிரி அது போலீஸ் சார்பாக கொடுத்துருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அவங்க ஒவ்வொருத்தரும் அடிபட்டாங்க. நாங்கள் இப்போ எங்கே இருந்தோம், நாங்கள் இருக்கும்போது எங்கள் மேலே கல் அடிபட்டுச்சு, நாங்கள் அடிபட்டோம், தாக்கல் பண்ண, அது மாதிரி உள்ள 93 கொடுத்துருக்காங்க. போலீஸ் சார்பாக அவங்க ஒன்றும் செய்யலை, நல்லதாக செஞ்சாங்கன்னு ஒரு 17 பொதுமக்கள், 14 பேர் பொதுமக்களாக இருக்கின்றவர்கள் அவங்க குறை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நிறைய வரும், அது விசாரணை மூலமாக தான் தெரிவிக்க முடியும். பப்ளிக் அலோன்னு சொன்னால் என்ன நடந்துச்சு, யார் மேலே குற்றம் கொடுத்துருக்காங்க, 14 பேர். அது அதனால தான் திரும்பி உங்களுக்கு, அதுக்காகத்தான் அது இது சென்னையில் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ சார் சொல்கிற மாதிரி ரொம்ப புவர் ரெஸ்பான்ஸ் இது. ஏன்னா அன்றைக்கி நடந்த உங்களுக்கு போராட்டம் தமிழ்நாட்டில், கோயம்புத்தூர், முக்கியமாக கோயம்புத்தூர், மதுரை, சேலத்தம் மற்றும் ஏனைய பகுதியில் நடந்துச்சு. சென்னையில் மட்டும் 14 தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே தான் முக்கியமாக நிறைய தரம் நடந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சில தனிநபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பொதுமக்கள் எங்களுக்கு அதில் தபால் மூலமாக எழுதியிருக்காங்க, நீங்கள் தயவுசெய்து இந்த விசாரணை கமிஷன் தேதியை கொஞ்சம் தள்ளி போடுங்க, நாங்கள் வாக்குமூலம் கொடுக்கறது தாமதமாக இருக்குது, இந்த என்கொயரி கமிஷன் டேட்டை வந்து நீங்கள் தள்ளி போட்டால் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்க தேதுவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்று மேலும் மற்ற ஊர்லேருந்து வரணுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை கூப்பிட்ருக்கோங்கள. உங்கள் மூலமாக கொஞ்சம் நீங்கள் ஊடகம் மூலமாக, பத்திரிகை மூலமாக கொஞ்சம் விளம்பரப்படுத்துங்க, தைரியமாக மக்கள்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் 7ஆம் தேதி இதே மாதிரி 4 பேப்பரில் திரும்பி போட போகிறோம் ஒரு அறிவிப்பு, ஏற்கனவே போட்ட மாதிரி. அது திருவோர் தமிழ்நாடு நடக்கும், அதையும் பார்த்து மக்கள் வர வேண்டும். அதுக்குள்ள எப்போ டைம் கொடுத்துருக்கோம்னு சொன்னால் இந்த மந்த் எண்டு வரைக்கும், ஏப்ரல் கடைசி நாள் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் மக்கள் வந்து பிரமாண வாக்குமூலம், ஏன்னா பிரமாண வாக்குமூலம் கொடுத்தா தான் சாதாரண மனுக்கள் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் என்கொயரி கமிஷன் விசாரணை ஆணையங்கள் சட்டத்தினுடைய வழியில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆக நாங்கள் வந்து சாதாரண மனுக்கள் ஏற்றுக்க முடியாது, இது கோர்ட்டு மாதிரி. அஃபிடவிட், சுவன் அஃபிடவிட், அதான் பிரமாண வாக்குமூலம்னா சுவன் அஃபிடவிட். 3 காப்பி கொடுக்கணும், அதுக்கப்போ தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும். ஏன்னா நாளைக்கு கொடுக்குறவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். நேராக பார்க்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் போலீஸால் தாக்கப்பட்டோம், எங்களுடைய உதாரணம் பாருங்கள், நடுக்கு ஃபிஷர் மார்க்கெட் போனேன், அங்கே போனபோது எங்களுடைய கடைகள்லாம் எரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அங்கே ஒருத்தர் சொன்னார், ஐஸ் பாக்ஸ் ஒன்று எரிஞ்சு போச்சுன்னு சொன்னார், ஐஸ் மிஷின் ஒன்று எரிஞ்சு போச்சுன்னாரு, டூ வீலர் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, கார்கள் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து பிரமாண வாக்குமூலம் போட்டு கொடுத்தா தான் போட்டு அங்கே விசாரணை பண்ண முடியும். ஏன்னா விசாரணையில் வந்து நிறையா நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். இப்போ நாங்கள் மட்டும் நாங்கள் கேட்க போகிறதில்லை, அவங்க சொல்கிறத கேட்க போகிறதில்லை. அரசு துறையில் வக்கீல் இருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வக்கீல் இருப்பாங்க, அவங்களும் கேட்பாங்க. அதனால் இது நடத்தணும்னு சொன்னால் அங்கே பிரமாண வாக்குமூலம் போடணும். நேராக பார்க்கும்போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்கள், நான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனேன், 9/3 கலாய்வு நடத்தினேன் இங்கே, அப்புறம் 13/3 அன்றைக்கி ஒரு கலாய்வு நடத்தினேன் ருத்ராபுரம் போனேன், சிட்டி சென்டர் பக்கத்தில். அந்த மாதிரி போனவங்கலாம் நிறைய பேர் மக்கள் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவர்கள்லாம். அப்புறம் அவங்களாம் முன் வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்து
எங்ககிட்ட விசாரணை நடந்துக்கிட்டால் தான் உண்மை வழிவரும். அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஏதாவது நாங்கள் நிவாரணம் செய்ய முடியும். பாதிக்கப்பட்ட சட்ட ஒழுங்கு ஏற்பட்ட காரணங்கள் சூழ்நிலைகள் குறித்து விசாரணை செய்யணும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு உரிய பலப்பிரயோகம், அதாவது போலீஸினுடைய நடவடிக்கை உட்பட் கட்டுப்பாட்டோடு இருந்ததா இல்லை அத்துமீறல் ஏற்பட்டதா என்பதை கண்டுபிடிக்கணும். அப்படி அத்துமீறல் ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அவங்க மேலே? பிறகு இதை போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பரிந்துரைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு, இதுதான் எங்களுடைய ஆய்வுடைய வரம்பு. இதில் உட்பட்டு தான் நான் செய்யணும். முதல்ல நாங்கள் வந்து பொது சொத்து தனிநபர் சொத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கானா அவங்க தான் சொல்லணும். இப்போ பைக் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, அந்த பைக் உண்மையிலேயே யாருது, அதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்களா, ஆர்சி புக் வச்சுருக்காங்களா, அந்த ஆர்சி புக்கினுடைய ஓனர் பேர் இருக்கும் அதில், இதெல்லாம் காமிக்கணும். அன்றைக்கி கூட சொன்னபோது சார் ஆர்சி புக்கு வண்டியில் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, அது ஒரிஜினல் வண்டியில் வைக்கக்கூடாது, டூப்ளிகேட் தான் வைக்கணும். அதனால் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை பற்றி நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இவர் வந்து இவருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவார், இன்னும் இன்னொருத்தர் ஒருத்தர் வருவார், என் வண்டி போயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ அவங்க வந்து கேட்பவர்கள் ஆதாரத்தோடு நிரூபித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கறதற்கு பரிந்துரை செய்வோம். இப்போ 128 பேரில் 15 பேர் எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கன்னு கேட்குறாங்க, காம்பன்சேஷன் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அதை நாங்கள் பார்க்கணும், ஆராய்ந்து விசாரணை செய்து உண்மை பப்ளிக் 128 பேரில் அந்த அவங்க நஷ்ட ஈடு கேட்குறத நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபித்தாதான் நாளைக்கு நான் என்னுடைய கமிஷனை என்கொயரியை நாளைக்கு மேலே போய் அவங்க சேலஞ்ச் பண்ணும்போது பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக போவாங்க. எந்த அடிப்படையில் நான் கொடுத்தேன்றதுக்கு எனக்கு ரெக்கார்டு வேணும்ல, ஏன்னா ஏதாவது ஒன்று தவறுன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை வேணும், ஆதாரம் வேணும். மக்கள் சொல்கிறாங்க இப்போ அடிச்சிட்டாங்க, வீடு பார் கல் அடிச்சிருக்காங்க, மேலே ஓடலாம் உடஞ்சி போச்சுங்கிறாங்க, காவல்துறை செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படி இவங்க ஒரு சாராக சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் நீங்கள் போலீஸோடு போய் பார்க்குறீங்கன்னாரு. நான் போலீஸோடு தான் போய் பார்க்க முடியும், நான் போய் பார்க்கும்போது யாரோட போய் பார்க்குறது? அப்புறம் நான் கோர்ட் அதிகாரி, கோர்ட் அப்பாயிண்டட் அதிகாரி, நான் போய் ஒரு இடத்த ஆய்வு செய்கின்ற பொழுது என் கூட வரவங்க போலீஸ் அதிகாரி தான் இருப்பாங்க, அது ஒரு குறையாக பேசக்கூடாது. பட் ஏன்னா அவங்க சொல்ல நான் முக்கமாக கேட்டு போகிறதுலையே, நான் முழுமையே எப்போ கேட்பேன், ரெண்டு பக்கமும் கேட்டு விசாரணை நடத்துக்கின்ற பொழுது தான் நான் ரெண்டு சாராரையும் கேட்பேன். இப்போ ஒரு சாரார் கொடுக்கறத மனசில் வச்சுப்பேன், அது ரெக்கார்டாக வராது. இது வரைக்கும் 128 பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதில் பொதுமக்கள் வந்து 14 வந்திருக்கு, போலீஸ் சார்பாக 17 வந்திருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக 93 கொடுத்துருக்காங்க, 93 ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 4 கொடுத்துருக்காங்க, மொத்தம் 128 வந்திருக்கு. பட் இது எல்லாமே சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ நாங்கள் போய் பார்த்தது, கள ஆய்வு செய்தது கோயம்புத்தூர், மதுரை, சேலம், அப்புறம் மதுரையில் அலங்காநல்லூர்லாம் போய் பார்த்தேன். அங்கேயும் போராட்டம் நடந்துச்சு, அங்கேயும் சில அசம்பாவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேருந்து இன்னும் வரல, ஏன்னா அங்கேயும் பத்திரிகையில் அறிவிப்பு போடப்பட்டிருந்தது, அங்கேருந்து யாரும் ஒன்று வரைக்கும் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் பண்ணலை. அதுக்காக மீண்டும் ஒரு அறிவிப்பு உங்கள் மூலமாக தெரிவித்துட்டு மக்கள்கிட்ட. இன்னொன்று, உங்களை நம்ம முக்கியமாக பத்திரிகையாளரை கூப்பிட்டதுக்காக ஊடகத்தை கூப்பிட்டது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அறிவிப்பு வந்து சில பேர் சிலங்கள்லாம் பேப்பரில் பார்க்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க, அது சில யாரும் பார்க்காம போயிடும் அப்படின்னு, அது இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் ஊடகத்தையும் உங்கள் மாதிரி பத்திரிகையாளரையும் கூப்பிட்டுருக்கேன். உங்கள் மூலமாக செய்தி மக்களுக்கு போகணும், அப்போ அதே பார்த்துக்கினாலும் மக்கள்கள் என்ன மக்களுக்கு விற்பனை ஏற்பட்டு அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு ஒரு எண்ணத்தில் தான் போட்டிருக்கோம். இன்னொன்று, இங்கே வந்து கேட்குறாங்களாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு யோசனையாக இருக்குது, கொடுக்கலாமா வேணாமான்னு. இதன் மூலமாக நான் மக்களிடம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், எந்த விதமான அச்சமின்றி உங்களுக்கு கேட்க வேண்டிய பிரமாண வாக்குமூலத்தை எந்தவித தயக்கமின்றி எங்கிட்ட வந்து கொடுங்க. நேரடியாக கொடுக்கலாம், தபால் மூலமாக அனுப்பலாம். அது நீங்கள் அப்படி அனுப்பினா தான் நாங்கள் உங்களை பின்னால் விசாரணைக்கு கூப்பிட முடியும். அந்த பிரமாண வாக்குமூலம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விசாரணைக்கு அழைக்க முடியாது. அதனால் எந்த விதமாக தயக்கமின்றி விசாரணை கலந்து கொள்வதற்காக விருப்பம் இருக்குமேயானால் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பிரமாண வாக்குமூலத்தை கொடுக்கணும்.